வந்து இன்னைக்கு டியூட்டி எப்படி போக போகுது, என்ன நிலைமை ஆக போகுது அப்படின்னு வந்து சாப்பிடலான்னு வந்தா டக்குன்னு பெல் அடிச்சுட்டாங்க. இன்னொருட்டா இருக்கும், நான் சொல்லி வாய முடிச்சு வரல, சாப்பிடுவோன்னு வந்தேன், சாப்பிட முடியல, பிச்சு ஓடுதுங்க. நான் சாக்லேட் வாங்கிட்டு, கேக் வாங்கிட்டு, அப்படியே பொக்கையை வாங்கிட்டு திருப்பி யோகா கொண்டு வீட்டுக்கு இறக்கி விட்டா வண்டி இப்படி இறங்கல, என்னடா அப்படின்னு பார்த்தா அப்படி முடிஞ்சேன் பாத்தீங்களா, அண்ணன் டூட்டி முடியலங்க. இப்ப நம்ம எங்கன்னா டீச்சரோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம், மேட்ச் நடக்குது போல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இது வந்து, கத்தாரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சீக்கிரமா வெயிலா இருக்கு, சூடுதான் சூடுதான் அப்படி சொல்ல, சூடு சீக்கிரமா அப்படின்றாங்க. இப்படி உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல எப்படி இருப்பீங்க? வணக்கம் நண்பா, நானும் உங்கள் பிஎம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு டியூட்டி எப்படி போக போகுது, என்ன நிலைமை ஆக போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். வீடியோ பஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன டூட்டி வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம், நம்ம சாப்பிடல காலை சாப்பாடு ஃபஸ்ட், நம்ம காலை சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம், டக்குனு கூப்பிட்டுருவாங்க, வேலை அதிகமாக இருக்கனால டக்கு டக்குன்னு கூப்பிட்டுருவாங்க, நம்ம வந்து ரெடியாக இருப்போம், வாங்க ஃபஸ்ட் போய் சாப்பிடலாம், காலை டிஃபன் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வந்து சாப்பிடலான்னு வந்தா டக்குன்னு பெல் அடிச்சிட்டாங்க. என்னடா பெல் அடிக்கிற அப்படின்னு பார்த்தா குதிராக்கு போனவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க இவட்டா இருக்கும், நான் சொல்லி வாய முடிச்சு வரல, வாங்க ஜாமான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க, இப்போ என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாது, ஃபஸ்ட் நம்ம குதிரா ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரியுதுங்களா, சாப்பாடு பண்ணி ரெடியாக இருக்குது, அதாவது வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க, அரபி ஃபுட்டோட ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிடுவோன்னு வந்தேன், சாப்பிட முடியல. சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த குதிரை வேலையை முடிச்சுட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம். வந்தாச்சு, நம்ம ஜாமான் வாங்க வந்தாச்சு, குதிரை ஜாமான் வாங்க. ஆறுவா, ஆறுவா சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு, இதுதான் ஆறுவா, இதுதா இது வந்து ஆறுவா. அதில் போய் காய்கறி வாங்க வந்துருவோம்ல, அந்த மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்தால் காய்கறி வாங்குவாங்க எப்பயுமே, இங்கே மீன்கின் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து காய்கறி ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு நம்ம போய் சாப்பிடணும் அடுத்து, அடுத்து எங்கே குட்டியாக வந்துட போகுது, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். குபசை எடுத்து குபசை பாதியாக கிழிச்சிக்கிட்டு, அதில் ஒரு பாதியாக இன்னும் கொஞ்சம் கிழிச்சு சின்னதாக கிழிச்சிக்குவோம். கிழிச்சிக்கிட்டு இதில் வந்து டிக் பண்ணிக்குவோம், இந்த ஃபூலோட அந்த வெங்காயத்தையும் எப்படி எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு பிச்சு ஊறுதுங்க. இதை பார்க்குறது அவ்வளோ நல்லாயிருக்கும், இதை தெரியலா தெரியுங்களா, ஓ இருக்கும், இந்த கிரேவியோட சூப்பராக இருக்கும், வெங்காய காம்பினேஷனோட சாப்பிட்டு இன்னும் டாப்பாக இருக்கும். அருமையாக இருக்குங்க, கால டிஃபனை வச்சு முடிச்சிடும், அதுக்கப்புறம் மதியானம் வேலையை மதியம் பார்ப்போம். சாப்பிட்டு அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்டு டீச்சர் வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஃபோன் சொல்லி ஷட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷட் பண்ணி எங்கடா போகிறாங்க அப்படின்னு தெரியலன்னு பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, சாக்லேட் கடைக்கு போ அப்படின்னாங்க. சாக்லேட் வாங்கிட்டு, கேக் வாங்கிட்டு, அப்படியே பொக்கையை வாங்கிட்டு நேராக வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வண்டி வந்து அங்கே நிற்கிது, பார்க்கிங் போட்டாச்சு தெரியுதுங்களா, அங்கே வந்து பார்க்கிங் போட்டுருங்க. இது வந்து ஃப்ரெண்டோட வீடு, டீச்சரோட ஃப்ரெண்டு வீடு, அவங்களோட வண்டி தான் இங்கே நிற்கிது. இப்போ நம்ம வந்து வண்டியை இறக்கி விட்டாச்சு, இறக்கி விட்டோன்னா என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை வந்து பண்ணிட்டு ரூமில் போயிடு, அதாவது டிரைவர் ரூமில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து டிரைவர் ரூமுக்கு போக போகிறோம், அங்கே போய் வீடு எடுக்கிற மாதிரி தெரியாது, அதனால் அங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வர்றாங்க அப்படின்றத, அதுக்கப்புறம் வந்து இடத்து எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மணி வந்து சரியாக 12:30 ஆகுதுங்க, நம்ம வந்து காலைல 10 மணிக்கு வந்திருந்தோம், டீச்சரை கூப்பிட்டு டீச்சரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம், பார்த்துருந்துருப்பீங்க, ட்ரைவர் போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே உட்காந்து நண்பர் இருந்தார், பேசிகிட்டே இருந்திருந்தோம், மலையாளி தான், அவர் பேசிகிட்டே இருந்தோம், பேசிட்டு சரி இப்போ தான் வெளியே போனார், சரி அவர் ரூமே அப்படியே எடுத்து வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அவங்க ரூம் எப்படி இருக்கும் பாருங்கள், காலிங் வந்துருச்சுங்க, 12:30 ஆகுது, இப்போ தான் கால் பண்ணுறாங்க. சரி அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம், கால் வந்துட்டுருக்கு, கரெக்டாக போக ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் போய் சமைக்கணும், வேறு சோறாக்கணும், போயிட்டு பார்க்கலாம் அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்றத, வாங்க பார்க்கலாம். மணி வந்து சரியாக 1:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா வந்து, நம்ம வந்து கர்த்தியாத்தில் நிற்கிறோம், நம்ம வந்து போன ஏரியா வந்து மறுக்கியா சரிங்களா, நம்ம வந்து அல்கிசால இருந்து ஜாமான் வாங்கிட்டு கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மறுக்கியா போனோம். மறுக்கியா போயிட்டு அங்கேருந்து டீச்சரை வந்து இறக்கி விட்டோம், இறக்கி விட்டு வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து டீச்சர் வண்டி எடுத்து சொன்னாங்களா, 12:30 வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சரி வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம், அவங்க ஃப்ரெண்டு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஃபெஸ்டிவல் ஸ்ட்ரீட் வீடு இருக்கு, அவங்க வீடு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன், அவங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டு இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட்டு போட்டு திருப்பி இவங்களை கொண்டு வீட்டுக்கு இறக்கி விட்டா வண்டி இப்படி இறங்கலை, என்னடா அப்படின்னு பார்த்தா பிள்ளைய கூட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பிள்ளைய கத்தாமல் கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தியாத்துக்கு போ, ஹாஸ்பிட்டலுக்கு போக பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் தான் உட்காந்துருக்கேன், இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, எப்போ வர்றாங்கன்னு தெரில, வரட்டும் போய் சமைக்கணும் வேறு, சமைச்சு சாப்பிடணும் வேறு. சரி வாங்க பார்க்கலாம் என்னன்றது, ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதாங்க அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா வந்து கர்த்தியாத்தில் 6:00 ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் இருக்குது,
அப்படியே வந்து கீழே பாருங்க வண்டியெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உட்காந்துருக்கோம், அதே மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு அரபி வந்திருக்காங்கப்பா, அது யாரும் நம்ம ஆள் கிடையாது, நம்ம டீச்சர் கிடையாது. அப்படியே நான் வந்து உங்களுக்கு டயத்தை காட்டுறேன் பாருங்கள், இருக்க ஃபோன் அடிக்கிறாங்க டிரைவர் வர சொல்லி. அப்படியே உங்களுக்கு டயத்தை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ டிகிரி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். மணி வந்து 1:19 46 டிகிரி வந்து வெயில் அடிக்குது. சரி பார்க்கலாம், அவங்க வந்து கிளம்புறாங்க. சரி அம்மா வீட்டில் எப்போ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். டியூட்டி முடிஞ்சேன் பார்த்தீங்களா, அண்ணன் டியூட்டி முடியலைங்க. இப்போ நம்ம எங்கே டீச்சரோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அவங்க குழந்தைகள் இருக்கா, அதை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கங்க டியூட்டி எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குன்னு. மணி இப்போ வந்து சரியாக வந்து 2:25 ஆகுது. இப்போ நான் வீடு எடுத்துருக்கேன், 2:25 கூட நான் காட்டுறேன். அந்த வீடு ஏரியாவும் காட்டேன். இந்த ஏரியா இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓ ஜிங்கிள் மாதிரி தான் இருக்குது. சரியாக பொண்ணு வந்துக்கிட்டலாம் வந்து வீடு ஒன்று டெவலப்மெண்ட் ஆகலை, காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். மணியை பாருங்கள், 2:26 அப்படியே ஏரியா காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஏரியா, அந்த வீடு வந்து இதுதான் டீச்சரோட தம்பி வீடு, இதுதான் இதுதான் அந்த வீடு. இந்த வீடு சூப்பராக இருக்குல்ல, ஆனால் டிரைவர் உங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தாங்க மாட்டீங்க, அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். ஒரு வாட்டி அந்த உட்காந்துருந்தேன் அந்த ரூமில், பயங்கர சீட்டு, நம்ம குவைத்து வந்து அந்த மாதிரி சீட்டு மாதிரி இருக்கும். இது பாருங்க, ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகலை, ஒன்று ரெண்டு டெவலப்மெண்ட் ஆகி கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. டெவலப்மெண்ட் ஒன்று ரெண்டு ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஜெங்கல் தான், இறையும் காமிச்சா தெளிவாக தெரியும். முடிஞ்ச யாரையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே எடுத்து ஒரு காமிச்சிட்ருக்கேன், இங்கே ஒரு ரெண்டு வீடு டெவலப்மெண்ட் ஆயிருக்கா, இந்த எல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் எதுவுமே ஆகலை. ஸோ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒன்று ரெண்டு ஆகிட்டு இருக்கு, ஒன்று ரெண்டு ஆகாமல் இருக்கு. அதான் வந்து டிரைவர் ரூமு, அந்த இதுதான் டிரைவர் ரூமு, அதை நம்ம ஒன்றிங்க நிற்கிது. மணி வந்து சரியாக 3:00 இப்போ தான் வந்து இறக்கி விட்ருக்கோம். எங்கே இறக்கி விட்ருக்கோம் அப்படின்றத ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுங்களா, ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே வந்து இறக்கி விட்ருக்கோம். இப்போ இறக்கி விட்டாச்சு, இப்போ நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே இருந்தால் நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். மணியை பார்த்துலாம், மணி எத்தனை மணி ஆச்சுண்ணே? மணி 3:00 நம்ம காலையில் சாப்பிட்டு வண்டி எடுத்துருந்தோம். எத்தனை மணி வண்டி எடுத்தோம்? 10 வண்டி எடுத்தோம். இப்போ எத்தனை மணி? 3:00. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் நம்மெல்லாம் சோறாக்கி சாப்பிடணும், போய் சோறை வேறு ஆக்கணும். வாங்க போய் சோறாக்கலாம், சோறாக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து இங்கே வந்து மேட்ச் நடக்குது போல், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இது வந்து கத்தாரோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இங்கே மேட்ச் நடக்கிறது, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, நிறையா வண்டிகள் நிற்கிது பார்த்திங்களா. நைட்டு எப்படி இருக்க போகுது தெரியல, நைட்டு வர்றப்போ சரியான டிராஃபிக்காக இருக்கும். இது வரைக்கும் பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது, வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்லிட்டாங்க. நல்லம வீட்டுக்கு கிளம்புறோம், வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ பார்ப்போம். போகலாம், அல்கூர் போகிற வழியில் இருக்குதுங்க, அல்கூர் போகிற வீடு சரிங்களா. சரி வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம், ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். பசிக்கு இது சோறு ஃபஸ்ட்டு ஆக்கி சாப்பிடணும், நான் ஆல்ரெடி யாரும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சோறு வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உலக கோச்சு அப்படியே பொங்கி வந்துட்டு இருக்கு. வெந்துக்கிட்டு இருக்கு சோறு, வேகட்டும், திறந்து வச்சுருவோம். அப்போ தான் தண்ணி கேஸ் இருந்தாமல் இருக்கும். வெந்தவுடனே நம்ம வந்து சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்லாம், சாப்பிட போகிறேன் நான், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கொண்டைக்கடலை குழம்பு, அதாவது புளி குழம்பு வச்சுருந்தேன், கொண்டைக்கடலையை போட்டு சோறு வந்து ஆக்கியாச்சு. மணி வந்து சரியாக 4:00 4:00 சாப்பிட போகிறோம். சுட்டு பொசுக்குது வந்து, இப்போ தான் சோறு வடித்தோம். வடிச்சுட்டு குழம்பே சூடு பண்ணேன், ரொம்ப கொதிய சூடாக இருக்குது கொண்டைக்கடலை. சுடுதுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த ரூட் என்னன்றதை பார்க்கலாம். அவங்க எப்போ ஃபோன் அடிக்கிறாங்களா, வேலை வேலை எதுவும் சொல்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். மணி வந்து 5:30 ஆச்சு, இப்போ வந்து ஃபோன் அடித்தாங்க, கதாம கூப்பிட்டு வந்துருக்கு வா அப்படின்ட்டு. இப்போ அங்கே போயிட்டு எங்கே போகிறான்னு தெரில, சீக்கிரமா வெயிலாக இருக்குது, வெயில் சூடுதான் சூடுதான் அப்படி சொல்ல, சூடு சீக்கிரமா அப்படின்றாங்க. சுட்டா நில்லு, அவங்க சாப்பிட விட மாட்டேங்கிறியே சூடுது கெடுதுன்ட்டு. 5:30 ஆகுதுங்க, இப்போ போயிட்டு நான் போய் கத்தமாக வெளியே நிற்கிறாங்களாம். கூப்பிட்டு அங்கே போகலாம், போயிட்டு எங்கே போகிறான் பார்க்கலாம் வாங்க. மணி எத்தனை மணின்னு பார்த்துக்குங்க, மணி வந்து 6:43 ஆகுது. மணி வந்து 6:43 ஆகுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், நான் வந்து கத்தார் மால் தான் வந்திருக்கோம், மால் ஆஃப் கத்தார் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த மாலுக்கு தான் வந்திருக்காங்க. காலை எத்தனை மணிக்கு வர ஆரம்பிச்சு? 10 ஆரம்பிச்சு. இப்போ எத்தனை மணி ஆகுது? 6:30. எத்தனை மணிக்கு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. இது வர்றதுக்கு எப்படியே வந்து 10 ஆயிரும், ரொம்ப ஒரு 10 ஆயிரம் ஏற்கனவே வந்திருக்கேன். அது நான் வீடியோலாம் எடுக்கலை, ஏன்னா வந்து டென்ஷன் ஆகுதுனால அப்படி எடுக்கலை. இப்படி உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்படி உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்படி இருப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுற கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டியூட்டி இருக்கா அப்படின்றதையும் சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அந்த மால் ஆஃப் கத்தார் வந்து விழா கிடுமா அப்படின்றத கேளுங்க. இந்த வழி எடுக்க மாட்டேன், இப்போ எடுக்கிறதுலே ஸ்வீட்டையே முடிச்சுடுவேன். அடுத்து அடுத்து வர்றதில் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கத்தார் மாலை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு லைட்டாக ஒரு பேக்கரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள், அடுத்தவங்க எப்போ வராங்க அப்படின்றத பார்க்கலாம். லைட்லாம் போட்டிருக்காங்க பிரம்மாண்டமாக, இது எப்பயுமே இருக்கும். இதுதான் மால் ஆஃப் கத்தார் எழுதியிருக்கலாங்க, போர்டில் எழுதியிருக்கு பாருங்கள், மால் ஆஃப் கத்தார்னு. இது 2 கேட்டு, அதுக்காக அங்கிட்டு போகிறது 3 கேட்டிருக்கு, அங்கிட்டு போகிறது 1 கேட்டிருக்கு.
இதுக்குள்ள அப்படியே சுற்றி பார்க்கலாம், உள்ளே போனால் நிறையா இருக்கும், உள்ளுக்குள்ள பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த இந்த லாஸ்ட்டில் இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ பெரிய மால், கத்தார் மால். இது லாக் வேணுமா அப்படின்றது கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஓகேலா, ஒரு அரபி கையை காமிச்சு போகிறேன். அப்படி இப்போ நம்ம வந்து கத்தார் மாலில் உட்காந்தாச்சு, வீடியோ எவ்வளோ எடுக்க முடியாதுங்க, ஏன்னா வந்து அங்கே எடுத்து வர பேர் ஓட்டு ஃபேஸ்புக்கில் பிடிச்சிட்டாங்க, பேக் கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்க அவ்வளோ அதிகமான வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ ஏன் முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே ஃபுல்லாக கத்தாரியாக இருக்கனால வந்து வீடியோ எடுக்க முடியாது, கேமரா இருக்குது, ஃபுல்லாக காமிச்சது எனக்கு ஆசை தான். போயிட்டுலாம் ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சு, இங்கே எடுக்க முடியல. கத்தார் மாலுக்குள்ள பெரிய மால் சரிங்களா. சரி, நம்ம வந்து அடுத்து எப்போ வராங்க அப்படின்றத பார்க்கலாம், என்னன்றத பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ரூமுக்கு வந்தாச்சுங்க, மணியை தந்துடலாம். மணி வந்து 10:30 ஆகுது, நைட்டு 10:30. நம்ம காலையில் எத்தனை மணி எடுத்தோம்னா வந்து 8:30 இருக்கும் மணி எடுக்கிறப்ப. எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தான் 10 தான் டீச்சரோட டியூட்டி வந்துச்சு. நம்ம 10 தான் எடுத்தோம் டீச்சர் டியூட்டி, அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டாக போயிட்டு வந்தோம். அதை எதை சொல்ல மறந்துட்டேன், 10:30 ஆச்சு. என் வாட்சில் வந்து மணியை காட்டலாம்னு பார்த்தா மணி 9:50 வந்து நின்றுச்சு, பேட்டரி போயிடுச்சு போல். எல்லாவது வண்டியோட அந்த வண்டியிலேயே காமிச்சிட்டு தானே ஃபுல்லாக, அதனால் கோவப்பட்டாங்க போல, வச்சு நின்றுட்டாங்க போல். வண்டியிலேயே காமிச்சுனா வந்து இந்த டிகிரி எவ்வளோ வெயில் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வண்டியிலேயே காமிச்சிட்டு இருந்தேன். அதனால இவங்க கோவப்பட்டாங்க போல், எவ்வளோ வந்து இல்லை பேட்டரி வேறு மாற்றணும், இது ஒரு செலவு. சரி இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நைட் என்ன சாப்பாடு வச்சுருக்கோம்னா வந்து காலையில் பண்ண ஃபூல் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அந்த ஃபூலும் அந்த குப்பூசும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு படுத்தவங்க போகிறோம். நாளைக்கு பொழப்பு எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இன்றைக்கி இவ்வளோ டியூட்டி இருக்குது, இவ்வளோ டியூட்டி பார்த்துருக்கோம். விளையாட்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, பார்த்துக்கங்க. விளையாட்டில் வந்தால் இவ்வளோ டியூட்டி கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, விசா இருந்தால் சொல்லுங்கள், விசா இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை பார்த்துக்கிட்டு இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட நான் தான் விசா எதிர்பாருங்க. இங்கே வந்து வேலைக்கு காசு மட்டும்தான் கிடைக்கும் தவிர வேலை மன கஷ்டமாக ரொம்பவே இருக்கும். வந்திருக்கோம், பார்ப்போம் வேலையை என்ன பண்ண சொல்கிறீங்க. நம்ம சாப்பிடுவோம், ஃபூல் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தெரியுதுண்ணா சூல் பண்ணிட்டேன் காமிக்கிறேன் பார்த்துக்க. நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வந்து நாளைக்கு டியூட்டி எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திப்போம், அவர்கள் சந்திக்க ஆளுக்கும் உங்கள் பிஎம்.